புலம்பெயர் தொழிலாளர்கள் பணமும் இல்லாமல் வேலையும் இல்லாமல் எப்படிதான் தங்களுடைய வாழ்க்கை நடத்துவாங்க? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் இப்போதைக்கு அவங்களுக்கு உடனடியான தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனாவோட செகண்ட் வேவ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த விஷயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல மாநிலங்கள் முழு ஊரடங்கை அமல்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த ஊரடங்கு நேரத்தில் பல தரப்பிலான மக்கள் பாதிக்கப்பட்டாலுமே கூட ரொம்ப பெரிய பாதிப்பை எதிர்கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் இந்த முழு ஊரடங்கினால புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு சிலர் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் குறித்து சில முக்கியமான உத்தரவுகளை கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை சுமார் 8 கோடி அப்படின்னு சுட்டி காட்டினார் பிரசாந்த் பூஷன். அவர்களில் பெரும்பாலானோருக்கு ரேஷன் அட்டையே இல்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழே உலர் ரேஷன் பொருட்களை வழங்க உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டார் பிரசாந்த் பூஷன். மேலும் ஊரடங்கு நேரத்தில் அவர்களுக்கு வேலையும் கிடையாது, ஸோ அதற்காகவே அவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்லியிருந்தார். பிரசாந்த் பூஷன் அவர்களுடைய இந்த கோரிக்கையை சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மிக கடுமையாக எதிர்த்திருந்தார். உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு பதிலாக மாநில அரசுகள்கிட்ட இருந்து விளக்கங்களை முதல்ல பெற வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை வச்சிருந்தார். இறுதியாக எல்லாருடைய வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் புலம்பெயர் தொழிலாளர்கள் பணமும் இல்லாமல் வேலையும் இல்லாமல் எப்படிதான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க? இந்த யதார்த்தமான சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையானதை நிச்சயமா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இதனால தேசிய தலைநகர் டெல்லி பகுதியில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஆத்ம நிர்பர் திட்டம் அல்லது வேறு ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழே உலர் ரேஷன் பொருட்களை வழங்கணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு ரேஷன் பொருட்கள் வழங்க அவர்கள்கிட்ட அடையாள அட்டையை அதிகாரிகள் கேட்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. தேசிய தலைநகர் பகுதியில் சிக்கி இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உணவு கிடைக்கிறத உறுதி செய்யக்கூடிய வகையில் சமூக சமையலறை கம்யூனிட்டி கிச்சன் அமைக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் அங்கிருந்து தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு திரும்பக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதியை நியாயமான கட்டணத்தில் செய்து தரும்படியும் அந்தந்த மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் இதை பற்றி வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க.